மகாபெரிவா சரணம் லங்கணம் பரம ஔஷதம் குழுவில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியினுடைய நமஸ்காரங்கள். சின்ன சின்ன தர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வாழ்வியலுக்கு தேவையான வழிகாட்டுதலை இந்த சனாதன தர்மம் நமக்கு எப்படி வழிகாட்டுறதோ அதை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் தர்மம் அப்படின்னா என்ன, தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த தானம் தர்மம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எல்லோருடைய பிரயோகத்திலையும் இருக்குது. ஆனால் அந்த தானம் தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கான சரியான விளக்கம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத உத்தேசித்து இந்த தானம் தர்மம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த தானம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தர்மம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு பார்த்தோம்னா இந்த தானம்ங்கிற வார்த்தைக்கான விளக்கம் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மகாபிரிவா தெய்வத்தின் குரலில் சொல்கிறா, வாழ்க்கை பூர்ணத்துவம் அடைவதற்கான அறநெறிகள் என்னவோ அவைகள்தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கை பூர்ணத்துவம் அடைந்து பிரம்மஜீவ ஐக்கியம் அடையிறதுக்கு தேவையான வழிமுறைகள்லாம் என்னவோ அந்த வழிமுறைகளுக்கு பேர் தான் தர்மம். லௌகீகமாக வாழ்ந்துட்டுருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு தேவையான வழிமுறைகளை நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு காமிக்கிறது. அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் தர்மம். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன புரிஞ்சுட்டுருக்கோம், தர்மம் அப்படின்னாலே தானம் மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தர்மம், தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். தர்மம் பண்ணுங்கன்னா யாருக்கோ ஏதோ கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் இல்லை, தர்மம் என்பது தர்மமாக வாழுதலுக்கு பேர் தர்மம். தர்மம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அன்னாலய மொழியில் விதிகள் அப்படின்னு சொல்லலாம், வாழ்வியல் விதிகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரகிருதி விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்மத்தை ஏற்றியது யார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பரமேஸ்வரன் தான் இந்த தர்மத்தை ஏற்றியிருக்கிறார். பரமேஸ்வரன் இந்த தர்மத்தை ஏற்றி அதை பரிபாலனம் செய்வதற்காக பிரகிருதிக்கிட்டையும் பஞ்சபூதங்களிடமும் சூரிய சந்திரனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் கொடுத்துருக்கார். தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்காக இந்த பிரகிருதியையும் இந்த பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி செஞ்சு தர்மத்தை பரிபாலனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துள்ளிருக்கார். அதனால் நாம் தர்மத்தை மீறும் பொழுது அதை முதல்ல கணக்கெடுக்கிறது யாருன்னா, இந்த அன்றைக்கி நாம் பார்த்தோம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் 14 நபர்கள் கண்காணிக்கிறார்கள். நம்மளுடைய லங்கன பரமௌஷதம் பாடத்தில் பார்த்தோம் அந்த 14 பேர்கள் தான் நம்மளுடைய நியாய தர்மங்களை கணக்கெடுத்துட்டு வரா. அப்படி தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சனாதன தர்மங்கள் எத்தனை வகையான நூல்களை சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14 வகையான வஸ்துக்களை சொல்லியிருக்கு சனாதன தர்மம். தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களாக அதில் முதல் அங்கமாக இருக்கிறது, முதல் விஷயமாக இருக்கிறது 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வணம் அப்படிங்கிற அந்த 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களுக்குள் இருக்கக்கூடிய 6 அங்கங்கள், அந்த 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, சீக்ஷை, வியாகரணம், நிருக்தம், கல்பம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படிங்கிற இந்த 6 அங்கங்கள். இந்த 6 அங்கங்களோடு கூடிய மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம், இந்த 14 நூல்கள் தான் சனாதன தர்மம் தர்மத்தை போதிக்கிறதுக்காக பரிந்துரைக்கக்கூடிய 14 உத்தமமான நூல்கள். இந்த 14 நூல்களையும் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் படித்து தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் வேதங்களையே படிக்க முடியாத ஒரு லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனாலும் குறைந்தபட்சம் அதனுடைய சில அங்கங்களையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் நாம் வேதங்களை முழுமையாக அத்தியாயனம் பண்ண முடியாட்டியும் வேதத்தினுடைய சில பகுதிகளை படித்து தெரிந்துதன் கொள்வதன் மூலமாக நாம் ஒரு வகையாக நல்ல நிலையை அடைகிறதுக்கு தேவையான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 14 புத்தகங்கள் நூல்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் 4 நூல்கள் இருக்குது. அந்த 4 நூல்கள் மறைமுகமாக, நேர்முகமாக தர்மத்தை போதிக்காமல் மறைமுகமாக இந்த தர்மத்தை போதிக்கிறது. அந்த 4 நூல்கள் என்னென்ன அப்படின்னா, ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் அப்படிங்கிற இந்த 4 வேதங்களும் தர்மத்தை மறைமுகமாக போதிக்கிறது. அப்போ மகாபிரிவா தர்ம தெய்வத்தின் குரலில் இந்த 14 நூல்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த 4 நூல்கள், இந்த 18 நூல்களை தான்
தர்மத்திற்கான நூல்களாக நமக்கு வழிகாட்டுறார். அப்போ இந்த 18 நூல்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா புண்ணியம்தான். அந்த புண்ணியத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் சென்று சேர்த்து வைக்கணும். தர்மத்தின் பாதையில் சேர்த்த புண்ணியம்தான் நம்முடைய குழந்தைகளை காக்குமே தவிர பணம் காசுகள் காக்காது. அப்போ தர்மத்தின் பாதையில் நாம் வாழணும். தர்மம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பரமேஸ்வரன் சிருஷ்டி பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் எழுதாதவையாக இது நம்ம மகரிஷிகளின் வாயிலாக நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் என்பவன் மிக உயர்ந்த பிறவியாக இருக்கிறதுனால அவன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடையிறதுக்கான தகுதி உள்ள நபராக இருக்கிறதுனால அவன் எப்படி எந்த தர்மத்தோடு அவன் வாழ்ந்தால் அவன் பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை அடைய முடியும் என்பதையும் சொல்லியிருக்கா. அதுதான் தர்மம். தர்மம் அப்படின்னா வாழுதலை குறிக்கிறது, வாழும் முறையை குறிக்கிறது, வாழும் நெறியை குறிக்கிறது. நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் தர்மமே தவிர யாருக்கோ எதையோ கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் இல்லை. தர்மம் அப்படிங்கிறது நாம் எவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான வாழ்வியலை வாழ்கிறோம் என்பதில்தான் அந்த தர்மம் என்கின்ற வார்த்தைக்கான விளக்கம் அடங்கியிருக்கு. இது தர்மத்துக்கான விளக்கம். இந்த தர்மத்தை இன்னும் பல கோளங்களில் நாம் அலசி ஆராய்ந்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் அடிப்படையில் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. எவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்வியல் முறை இயற்கை விதிகளுக்கு தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். நம்மளுடைய பிராரப்த கர்மாவானது மிக சுகமாக கழியும், கஷ்டமாக கழியாது. ஒவ்வொரு மனிதனும் ஜென்மா எடுத்ததே தன்னுடைய பிராரப்த கர்மாவை சுலபமாக கழிக்கிறதுக்கு தான், கஷ்டப்பட்டு கழிக்கிறதுக்கு இல்லை. இப்போ வாழ்க்கையில் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருக்கோம், நோய் வருது, இல்லை பண கஷ்டம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நாம் நம்முடைய தர்மத்தின் பாதையில் நம்ம பயணிக்கலை அப்படிங்கிறத தான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய அறியாமையாக இருக்கலாம், இந்த கலியினுடைய தோஷமாக இருக்கலாம், இந்த சமூகத்தினுடைய இந்த சமூக கட்டமைப்பாக இருக்கலாம், இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த எந்த காரணத்தையும் சொல்லி நாம் தர்மத்தின் பாதையிலிருந்து வெளியிட முடியாது. ஏனால் இந்த தர்மத்தின் பாதை என்பது நம்மளை மோட்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பாதை. அப்போ இந்த தர்மத்தின் பாதையில் நாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாம் நம்மை அறியாமையே ஒரு உன்னத நிலையை அடையும். இந்த தர்மத்தின் பாதையில் பயணிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நீட்டிக்கப்படுகிறது என்று சொல்கிறத விட நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை முழுமையாக வாழ முடிகிறது. யார் ஒருவன் தன்னுடைய தர்மத்தின் பாதையில் ஒருத்தன் பயணிக்கிறானோ அவனை இந்த பிரகிருதியும் சரி பரமேஸ்வரனும் சரி அவனை இன்னும் வாழ வைத்து அவனுடைய கர்மாவை கழித்து அவன் பிரம்மஜீவ ஐக்கியத்தை அடையிறதுக்கு தேவையான உதவிகளை இந்த காலம் நமக்கு பண்ணி கொடுக்கும். அப்போது தர்மத்தின் பாதையில் பயணிக்கணும். நாம் முழுக்க முழுக்க லங்கணம் பரமௌஷதம் பாடங்கள்லையும் சரி இந்த சின்ன சின்ன தர்மங்கள்லையும் சரி நாம் தர்மத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு தர்மமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சனாதன தர்மம் நமக்கு எப்படி வழிகாட்டுறதுங்கிறத பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த தர்மமான வாழ்க்கையை நம் வாழும் பொழுது தான் நாம் தர்மவான்களாக இருக்கிறோம். இந்த தர்மவானாக இருப்பது தான் ஒருவன் தானம் செய்வதற்கான அடிப்படை தகுதியாக இருக்கிறது. இப்போ நாம் யாருக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துறதுனால நம்ம அதுக்கு பேர் தானம் ஆயிடாது. தானம் என்பதே தர்மத்தின் வாயிலாக பண்ணுவதற்கு பேர் தான் தானம். இன்னும் அழகாக சொல்லப்போனால் தானம் என்பது கொடுக்கறதல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக தானம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் புரிஞ்சு முடியும். நாம் யாருக்காக எதையோ ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் தானம்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு அகங்காரம் வந்துடும். அது கொடுப்பதல்ல, பகிர்ந்து கொள்வது. என்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லாத ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் தானம். அப்போது என்னிடம் ஒன்று இருக்கிறதை நான் பகிர்ந்து கொள்ளணும்னா அது தர்மத்தின் வழியில் வந்ததாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, யாருடையுமோ பணம் இல்லை, அவருக்கு நாம் ஒரு 50 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய் நாம் ஈட்டியது தர்மத்தின் வழியில் இருந்தால்தான் அதற்கு பேர் தானமே தவிர
அதர்மத்தின் வழியில் ஈட்டிய பொருளை நாம் இன்னொருவருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தானம் கிடையாது. அதற்கு பேர் நம்மளுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது ரொம்ப கீழ்நிலையானது, அது மேல்நிலையானது கிடையாது, தானம் கிடையாது. அதனால்தான் சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு விதித்த 6 பணிகளில் தானம் வாங்குவது தானம் கொடுப்பது ரெண்டுத்தையுமே போட்டிருக்கா. ஏன்னா தானமும் வாங்கணும், தானமும் கொடுக்கணும். ஏன்னா பிராமணன் என்பவன் தர்மத்தின் பாதையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவன் தர்மத்தின் பாதையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவன் தானம் வாங்கும் உரிமை பெற்றவன். அவன் தர்மவான்களிடமிருந்து தானம் வாங்கும் தகுதி பெற்றவன். அதே நேரத்தில் அவனும் தானம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பவன் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்போது தர்மத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே நாம் நம்முடைய தர்மத்தின் வாயிலாக சேர்த்து வைத்த பொருளாகட்டும் எதுவாகட்டும் அதை நாம் பிறருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதன் மூலமாக, அதை கொடுப்பதன் மூலமாக நாமளும் நல்ல நிலையை அடைய முடியும், அதை பெறுபவரும் நல்ல நிலையை அடைய முடியும். நாம் அதர்மத்தின் வாயிலாக சேர்த்த ஒரு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவம் கழியுமே தவிர அடுத்த நபருக்கு அது சிரேசை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனாலும் நாம் தொடர்ந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். குறைந்தபட்சம் நம்மளுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகவாவது தான தர்மங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இதை ரொம்ப தெளிஞ்சு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு தானம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தர்மத்தின் பாதையில் பயணித்து தர்மத்தின் வாயிலாக நாம் ஈட்டக்கூடிய பொருள் மிக குறைவாக இருந்தாலும், நம்மகிட்ட 50 ரூபாய் தானம் பண்ணாலும் அது தர்மத்தின் வாயிலாக ஈட்டிய பொருளை கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர அதர்மத்தின் வாயிலாக இருக்கக்கூடாது. எது அதர்மம் எது தர்மம்ன்றது யாருக்கும் சொல்ல தேவையில்லை. பிரகிருதிக்கு எதிரான எல்லாமே அதர்மம் தான். பிரகிருதி தர்மத்துக்குள்ளிருந்து நாம் ஈட்டக்கூடியதற்கு பெயர் தான் தர்மத்தின் வாயிலாக நாம் ஈட்டக்கூடிய பொருளாகும். அப்படி நாம் தர்மத்தின் வாயிலாக ஈட்டிய பொருளை கொண்டு அடுத்தவருக்கு செய்யும் தானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் இன்னும் நல்ல நிலையில் வைத்திருக்கும். இந்த தர்மத்தின் வாயிலாக பொருளீட்டி தானம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை யாராலும் திருடவும் முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. அந்த புண்ணியத்தை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அப்பட்டமாக விட்டு செல்ல முடியும். அதை யாராலையும் உள்ள அடிக்க முடியாது. ஏன்னா அது இன்விசிபிளாக இருக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது. அப்போது நாம் நம்ம குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தே எதுன்னா நம்மளுடைய புண்ணியம் தான். காசு, பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம், இது எல்லாம் அவளுக்கு வந்து சிரேசை கொடுக்காது. நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இருக்குது பார்த்தியல, தர்மத்தின் பாதையில் வாழ்ந்து அதன் மூலமாக ஈட்டக்கூடிய பொருளை கொண்டு தானம் செய்வது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியம்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றது. அதே மாதிரி அதர்மத்தின் வழியாக நாம் பொருளை ஈட்டினோம் அப்படின்னா அந்த பாவமும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டியது சொத்தோ காசோ பணமோ வீடோ நிலமோ கிடையாது, நம்மளுடைய புண்ணியங்கள் தான். அந்த புண்ணியங்களை சேர்ப்பதற்கு தர்மத்தினுடைய பாதை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி ஒரு தர்மமான பாதையில் நாம் எல்லாம் பயணித்து தான தர்மங்கள் செய்து சிரேயஸை அடையணும்னு சொல்லி மகாபிரிவாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுடைய சம்பாஷணையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவா சரணம்.